வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். உங்களை எல்லாரும் திரும்ப பார்க்கறதுல ரொம்ப சந்தோஷம். நம்ம இன்னைக்கு பார்க்க போற இடம் வந்து மக்களால் ரொம்ப மதிக்கப்படுற கிட்டத்தட்ட 5 மாவட்டங்களுக்கு தண்ணீர் தேவையை பூர்த்தி செஞ்ச மிகப்பெரிய மாமனிதரான மிஸ்டர் ஜான் பென்னிகுக் அவர்களுக்கான மணி மண்டபத்தை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இவர் ஒரு ஹீரோன்னு சொன்னா கூட மிகையாகாது, ஏன்னா அவ்வளவு பெரிய வேலையை நமக்காகவும் நம்ம மக்களுக்காகவும் செஞ்சு கொடுத்திருக்காரு. அதுதான் முல்லை பெரியாறு அணை. இந்த அணை வந்து அவ்வளவு சீக்கிரமா கட்டி முடிச்சிட்டாரு அப்படின்னு சொல்ல முடியாது. இதை பத்தின டீடைல்ஸ் ஃபுல்லா உள்ள பார்க்கலாம். இந்த இடத்துக்கு ரீச் ஆகணும்னா நம்ம ரெண்டு வழியில ரீச் ஆகணும். ஒன்னு குமிழி வழியா வரக்கூடிய பாதை, இன்னொன்னு வந்து தேனி வழியா நம்ம ரீச் ஆகலாம். சப்போஸ் நம்ம தேனில இருந்து வர்றோம் அப்படின்னா தேனி சின்னமனூர் கம்பம் கூடலூர், கூடலூர்ல இருந்து லோயர் கேம்ப், லோயர் கேம்ப்ல இருந்து 1 கிலோமீட்டர் லெப்ட் சைட்ல இந்த மணிமண்டபத்தை அமைச்சிருக்காங்க. குமிழில இருந்து வரும்போது மலைப்பாதை முடிகிற இடத்திலே வலது புறத்துல இவரோட மணிமண்டபத்தை நம்மளால பார்க்க முடியும். சோ இவர் வந்து ஒரு ஆங்கிலேயர், இங்கிலாந்து நாட்டை சேர்ந்தவர், ஆனா இந்தியாவில் தான் இவர் பிறந்து வளர்ந்தது எல்லாமே. இவரோட அயராத முயற்சியிலையும் தன்னம்பிக்கையிலும் தான் இந்த அணை உருவாக்கப்பட்டிருக்கு. ஏன்னா 2 தடவை கட்ட முயன்ற போதும் அந்த அணை வெள்ளத்தால் அடிக்கப்பட்டு அதுக்கப்புறமா மீண்டும் அவர் ஆங்கிலேயரிடம் நிதி கேட்கும் போது ஆங்கிலேய அரசு இல்ல நிதி பற்றாக்குறையா இருக்கு அப்படின்னு கைவிடுறாங்க. இவரை ஏளனமாவும் பேசுறாங்க. சோ தன்னோட சுய கௌரவத்துக்காகவும் இங்க வாழ்ந்த மக்களின் நிலைமையை மாற்றணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தினாலையும் தன்னோட சொந்த நாடான இங்கிலாந்துக்கு போய் அங்க தனக்குன்னு சொந்தமா இருக்கக்கூடிய சொத்துக்களை எல்லாம் விற்று பற்றாமல் போக தன் மனைவியோட நகையையும் அடமானம் வச்சு அதற்கான பணத்தை இங்க கொண்டு வராரு. அந்த பணத்தை வச்சு திரும்பவும் இந்தியாவுக்கு வந்து அந்த அணையை வெற்றிகரமா கட்டி முடிச்சாரு. இன்றளவும் சரி, தேனி மாவட்டத்தோட அனைத்து மக்கள் மனசுலயும் இவரு கண்டிப்பா இருக்காரு. அது மட்டும் இல்ல, தேனி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பல விவசாயிகள், கடைகள், தொழில் நிறுவனங்கள்ல இவரோட புகைப்படத்தை இன்றளவும் வச்சிருக்கதை நம்மளால பார்க்க முடியும். இன்னும் இதை தாண்டி கொஞ்சம் மிகைப்படுத்தி சொல்லணும் அப்படின்னா, இன்னைக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கும் கூட இவரோட பெயர் வைக்கிற அளவுக்கு மக்கள் மனசுல இன்னும் அவர் ஞாபகமா தான் இருக்காரு. இவ்வளவு பேரும் சிறப்பும் வாய்ந்த பென்னிகுக் அவர்களுக்கு நினைவிடத்தை கட்டணும் அப்படின்ற ஒரு உள்நோக்கத்தோட முன்னாள் முதல்வர் செல்வி ஜே ஜெயலலிதா அவங்களால சுமார் 1.25 கோடி செலவுல 2500 ஸ்கொயர் ஃபீட்ல தமிழ்நாடுக்கு சொந்தமான கூடலூர் லோயர் கேம்ப் பகுதியில் இவருக்கான மணிமண்டபத்தை கட்டியிருக்காங்க. இந்த மணிமண்டபத்தில் இருக்கக்கூடிய இவரது உருவச்சிலை முழுக்க முழுக்க வெண்கலத்தால் ஆனது. இவரை பற்றி பேசுறதுக்கு ஒரு நாள் ஆனாலும் கண்டிப்பாக பத்தவே பத்தாது, ஏன்னா இவர் அவ்வளோ பெரிய ஒரு சாதனையாளர். இந்த மணிமண்டபத்தில் மக்களோட பார்வைக்கு என்னென்ன வச்சிருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். இந்த மணிமண்டபத்தில் கர்னல் ஜான் பென்னிக்குக்கோட உருவச்சிலையை வெண்கலத்தில் செஞ்சு வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லை, இந்த டேம் கட்டும்போது அவர் எடுத்துக்கிட்ட புகைப்படம், அவர் கூட பணியாற்ற துறையோட அவங்க கூட வேலை செஞ்ச வேலையாட்கள், அவங்க கூட அவர் எடுத்துக்கிட்ட புகைப்படமும் வைக்கப்பட்டிருக்கு. டேம் கட்டிக்கிட்டு இருக்கும் போது எடுத்த சில புகைப்படங்களும் இங்க பார்வைக்கு வச்சிருக்கு. கூடவே இந்த டேமோட 2D மாதிரி படம் மக்களோட பார்வைக்கு வச்சிருக்காங்க. சோ கண்டிப்பா வந்து பாருங்க, அவரை வணங்கிட்டு போங்க. இதுதான் இந்த வீடியோவோட முக்கியமான நோக்கம். நன்றி. இதோட இந்த வீடியோ முடிவடைது. மீண்டும் மிக பிரம்மாண்டமான ஒரு ஃபால்ஸ் பத்தின இன்ஃபர்மேஷனோட உங்களை மறுபடியும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் சந்திக்கலாம். வணக்கம்.